நமஸ்காரம். அத்தியாயம் 18. அப்பா சஹாப் மானே. அக்கல்கோட் சமஸ்தானத்தில் உத்தியோகரான ஸ்ரீ அப்பா சஹாப் மானே ஸ்ரீ சுவாமிகளின் ஆத்ம பக்தர். தமது மகள் ஜமுனாபாய்க்கு தக்கவரன் அமையாது கவலையுடன் சமத்திரிடம் ஆசி கேட்க, சுவாமியும் காலதேவன் என்ன செய்வான், நான் அவளுக்காக கன்யாவை நியமித்துள்ளேன் என்று ஆசி அள்ளினார். அதன் அர்த்தம் புரியாமல் போனாலும் சமர்த்தர் நல்வழி காண்பிப்பார் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார். சில மாதங்களிலேயே ஜமுனாபாய்க்கு காய்க்வாட் மன்னர் ஸ்ரீமந்த கண்டராவுடன் திருமணம் விமரிசையாக நடந்தேறியது. கண்டியாவை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று சுவாமியில் கூறியதன் பொருள் பிறகு புரிந்து அப்பா சாஹேப் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு தடவை அப்பா சாஹேப் விஷக்காய்ச்சல் வந்து மிகவும் துன்புற்ற நிலையில் சுவாமிகளை தரிசிக்கவும் வர முடியாமல் விநாயகர் கோவிலில் தங்கியிருந்தார். ஆனால் அவரது மனம் எப்போதும் சுவாமிகளையே நினைத்து கொண்டிருந்தது. பக்த வச்சலான சமர்த்தர் அப்பா சாஹேப்பை பார்க்க வந்து தமது திருப்பாதங்களால் அவரை 3 முறை தடவினார். மறுநாள் குருவருளால் அப்பா சாஹேப் தமது கொடிய காய்ச்சலிலிருந்து முழுவதும் குணமாகி சாதாரண நிலைக்கு திரும்பினார். குரு கடாட்சம் பரிபூரணம்.